என் பேர் ஹர்ஷித். புறநானூற்றின் சிறப்பு, சிந்திய மலர்களை தொடுத்து பூமாலை செய்வது போல சங்க காலத்தில் 150 மேற்பட்ட புலவர்கள் எழுதிய பாக்களை தொகுத்து செய்த பாமாலை புறநானூறு ஆகும். எட்டு தொகை நூல்களில் ஒன்று. தொகுத்தவர் தான் யார் என்று தெரியவில்லை. புறநானூறு, புறநானூறு, புறநானூறு என்பது சங்க கால மக்களின் புற வாழ்க்கை, ஆண்ட அரசர்கள், போர் வீரம், நாகரீகம், பண்பாடு பற்றி கூறும் நூல். புறநானூற்றின் அமைப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? 400 பாடல்களை கொண்ட நூல், 4 முதல் 40 வரை கொண்ட ஆசிரிய பாவால் அமைந்த நூலாகும். முதல் முனிமரம் மூவர், பின்னர் குறுநிலம் மன்னர், வேலிரண்ட வரிசையில் பின்னர் போர் பற்றிய பாடல்கள், அதன் பின்னர் சில சமூக நிகழ்வுகள் என்ற வரிசையில் தொகுத்து இருப்பார்கள். ஒவ்வொரு பாடல்களின் இறுதியில் திணை துறை பாடியவர் பாடப்பட்டவர் பாடப்பட்ட சூழல் என்ற குறிப்புகள் இருக்கும். அதனால் நாம் அந்த பாடலை கண்முனை காட்சியாக கொண்டு வர முடியும். பாடியவர்களின் சிறப்பை பற்றி பார்ப்போமா? பல்வேறு காலங்களில் வாழ்ந்த அரசன் முதல் குடிமகன் வரை ஆண் பெண் அனைவரின் பாடல்கள் உள்ளன. 150 புலவர்களில் 10 மேல் பெண் புலவர்கள். 14 பாடல்கள் எழுதியது யார் என்று தெரியவில்லை. அதிக பாடல்களை எழுதியது ஔவையார், 33 பாடல்கள். அடுத்தது கபிலர், 28 பாடல்கள். அவனை அவர் பாடியது என்று வரியால் அரசனை புலவர் பாடியது என்று சொல்கிறார்கள். இது புலவர்களே மரியாதை காட்டுகிறது. புறநானூற்றில் 15 பாண்டிய மன்னர்கள், 18 சோழ மன்னர்கள், 18 சேர மன்னர்கள் பற்றியும் பண்டைய போர்க்களங்கள் ஆன வெண்ணி பரந்தலை, வாகை பரந்தலை, தகடூர், தலையாள காலம் பற்றியும் வரலாற்று பாடல்களும் உள்ளன. பால்மனம் மாறாத குழந்தைக்கு கையில் வேல் கொடுத்து போருக்கு அனுப்பும் மகளிர், முரத்தால் புலியை வருத்தும் மகளிர் என்று பெண்களின் வீரத்தை பாடும் நூல். பெண்களின் மங்கள அணி அணித்தல், நறுக்கல் நறுத்தல், கைமை நோன்பு நோற்றல், உரத்தட்டை ஏறல், 10 வகை ஆடைகள், 28 வகை அணைகள், 67 வகை உணவுகள் என்று சமூக நிகழ்வுகள் பற்றி பாடியுள்ளனர். எனக்கு பிடித்த சில புறநானூற்று பாடல்கள். நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே, மலர்தலே உலகம், அதனால் யான் உயிர் என்பது அருகே, வேன்மிகு தானே வேண்டிருக்க கடனை மோசிக்கிறனார். மக்களுக்கு நெல்லும் நீரும் உயிரில்லை, தன் மன்னனை உயிராக நினைப்பார்கள். இதனை அறிந்து மன்னர் தன் நாட்டு மக்கள் நலனுக்காக வாழ வேண்டும். அடுத்தது ஔவையார் அடியம்மா நெடுமன் அஞ்சு. ஔவை புலவராக இருந்தார். அப்போது மன்னன் மற்ற புது புலவர்களுக்கு பரிசு கொடுத்து விட்டு ஔவைக்கு கொடுக்கவில்லை. கோபம் கொண்டு வெளியே வந்த ஔவை வாசல் நின்ற காவலனை பார்த்து, வாயிலோயே வாயிலோயே, தகுதி என்ன என்று உன் அரசருக்கு தெரியாதா, இல்லை எனக்கு தான் தெரியாதா? என் அறியலன் கோல் தன் அறியலன் கோல் என் அறியலன் கோல். மரம் வெட்டும் சிறுவன் கோடார் எடுத்து எந்த காத்துக்கு போனாலும் மரம் வெட்டி பிழைத்துக் கொள்வான். அதே போல் அறிவு செல்வம் உள்ளனால் எந்த திசையில் போனாலும் சோர் கிடைக்கும். எத்திசை செலினும் அத்திசை சோரை. மன்னனிடம் பரிசு கெஞ்சாமல் தன் மானத்துடன் உள்ள அவை பார்த்து எனக்கு வியப்பாக இருக்கிறது. ஐரோப்பிய பாராளுமன்றம் பொன்விழாவில் பேசிய அப்துல் கலாம் ஐயா, யாடும் ஊரே யாவரும் கேளீர் என்று கண்ணியன் பூக்குன்ற பாடலை சொல்லி அனைவரும் உலகின் குடிமக்களே என்று என்கிறார். புறநானூற்றின் சிறப்பை அறிந்த பேராசிரியர் யோர்ஷ் எல் அக்கார்ட் த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் என்றும், ஜி யு போப் தி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆஃப் புறநானூறு என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உள்ளனர். புறநானூறு தமிழுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம், சங்க காலத்தின் வீரத்தை பாரும் நூல்,
தலைப்பு கொடுத்த தமிழ் பணிக்கு நன்றி. அதனால்தான் நான் புறநானூற்றை சிறப்பை உணர்ந்தேன். நன்றி, வணக்கம்.